விராட யுத்தத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்ற பகுதியில் நேற்றைய பதிவுல அர்ஜுனனுக்கும் குலகுருவான கிருபாச்சாரியாருக்கும் நடந்த யுத்தத்தை பற்றி பார்த்திருந்தோம். அதுல தன்னோட தேர் குதிரைகளை எல்லாம் இழந்து மார்புல அம்பு துளைக்கப்பட்டு மயங்கிய நிலையில பிற வீரர்கள் அவரை யுத்தகலத்தை விட்டு தூக்கிட்டு போனாங்கன்னு பார்த்திருந்தோம். இன்றைக்கான பதிவுல கிருபருக்கு பிறகு துரோணாச்சாரியார் மோத வராரு. இவங்களுக்குள்ள நடந்த மகா யுத்தத்தில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். கிருபர் சென்ற பிறகு சிவப்பு குதிரையில் ஏற்கனவே தயாராக தன்னோட வில்லில் அம்புகளை பொருத்தி கொண்டு அர்ஜுனனை நோக்கி வராரு துரோணாச்சாரியர். அப்போ அர்ஜுனன் உத்தரனை பார்த்து, உத்தரா, நான் வில்வித்தையில் சிறந்து விளங்க காரணமான எனது குரு துரோணாச்சாரியர் வந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி கூறுகிறேன் கேள். அவருடைய நீண்ட கரங்களில் பெரும் சக்தியும் பலமும் அழகான முகத்தையும் கொண்ட அவர் உலகங்களால் கொண்டாடப்படுகிறார். புத்தி கூர்மையில் அந்த சுக்ராச்சாரியருக்கு இணையானவர். அறநெறி அறிவில் பிரகஸ்பதியை போன்றவர். கர்ணனின் குருவான பரசுராமருக்கு அடுத்து நான்கு வேதங்களையும் நன்கு அறிந்த பிராமணர் அவர். தெய்வீக ஆயுதங்களை செலுத்துவது மட்டுமல்லாமல் திரும்ப அழைக்கும் ஆயுத அறிவியலும் பெற்றிருக்கிறார். விஷ்ணுவின் அஸ்திரமும் அவர் வசம் உள்ளது. போர்க்களத்தில் அவரை வெல்வது கடினம், எனினும் அவருடன் போர் புரிவது நம் கடமை. நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அவருக்கு முன்பாக தேரை நிறுத்துவாயாக அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல உத்தரனும் அதன்படியே செய்தாரு. இப்போ அர்ஜுனனும் துரோணரும் எதிர் எதிரில் நிற்கிறாங்க. அப்போ துரோணர் சங்க எடுத்து ஓதினாரு. கடலையே கலங்கடிக்கும் புயலை போல அந்த ஒலி மொத்த படையையும் அதிரவிச்சது. தன்னோட ஆசானை வணங்குறாரு அர்ஜுனன். அப்போ இனிமையான வார்த்தையில, அன்பு குருவே, எங்கள் வனவாசத்தை முடித்த நாங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட தீமைகளுக்கு பழி தீர்க்க விரும்புகிறோம். போரில் சிறந்தவரான தாங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். என்னை தாம் முதலில் தாக்காமல் நான் உம்மை தாக்க மாட்டேன். இதுவே நான் அறிந்த தர்மம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு. உடனே துரோணர் அர்ஜுனன் மேல 20க்கும் மேற்பட்ட அம்புகளை அடிச்சாரு. ஆனா அர்ஜுனனை அடையும் முன்னாடியே அதை வெட்டி போட்டாரு. இதை பார்த்த பலமிக்க துரோணர் தன்னோட 1000 அம்புகளால அர்ஜுனனோட தேரையே மறைச்சாரு. அர்ஜுனனை கோபமூட்ட விரும்பிய துரோணர் கங்க பறவையோட இறகுகள் கொண்ட அம்புகளால மோடினாரு. துரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில போரானது ஆரம்பிச்சது. இவங்க இருவருமே அவரவர்கள் செய்த சாதனையை தெரிந்தவர்களா இருந்தாங்க. அதாவது துரோணர் செய்த சாதனை அர்ஜுனனுக்கும், அர்ஜுனன் செய்த சாதனைகள் துரோணருக்கும் நல்லாவே தெரியும். காற்றின் வேகத்திற்கு இணையான இருவரும் தெய்வீக ஆயுதங்களை விட தொடங்கினாங்க. இப்படியே மேகங்கள் போல அம்புகளை தொடர்ந்து விட ஆரம்பிச்சாங்க. அங்க கூடியிருந்த வீரர்கள் அனைவரும் இந்த காட்சிகள் அனைத்தையும் பார்த்து ஆச்சரியத்துல மூழ்கி போனாங்க. அந்த போரை பார்த்த சில பேர் துரோணரிடம் போரிட அர்ஜுனனை தவிர வேறு யாரால் முடியும் அப்படின்னோ, இன்னும் சில பேர் அர்ஜுனன் தன் சொந்த ஆசானிடமே போரிடுகிறானே, சத்திரிய கடமைகளை எந்நேரத்திலும் அர்ஜுனன் மதிக்கிறானே அப்படின்னு புகழ்ந்தாங்க. இருவரும் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் கனை மழையால அடித்து கொண்டிருந்தாங்க. மிகுந்த கோபம் கொண்ட துரோணர் தேரின் பின்புறத்தில் வைக்கப்பட்டிருந்த தன்னோட பெரிய வில்லை எடுத்தாரு. இந்த வில்லானது அவரோட தந்தையான பரத்வாஜரால வழங்கப்பட்ட தெய்வீக வில். அதை வைத்து தன்னோட அம்புகளால அர்ஜுனனை சரமாரியா தாக்குறாரு. சூரியனை போன்ற பிரகாசம் கொண்ட அம்புகளை அர்ஜுனனோட தேர் மேல விட்டு அதை உடைக்க முயற்சி பண்றாரு. பிறகு சில கூர்மையான அம்புகளை வச்சு அர்ஜுனனை கடுமையா துளைத்தாரு. பதிலுக்கு அர்ஜுனனும் காண்டீவத்தை எடுத்து பலத்தோடு 1000 அம்புகளை பொழிந்தாரு. அந்த அம்பு மழையால துரோணர் நிலை குலைந்து தடுமாறி நிக்கிறாரு. இதை பார்த்த பார்வையாளர்கள் பெரிதும் ஆச்சரியம் அடைகிறாங்க. பிறகு தன்னோட தேர்ல பல பக்கங்களில் உலாவிக் கொண்டே தன்னோட ஆயுதங்களை வீசுறாரு. பதிலுக்கு துரோணரும் தன்னோட வில்ல வளைத்து அக்னி அஸ்திரம், ஐந்திரிய அஸ்திரம் போன்ற கூர்மனை கொண்ட அம்புகளை விடுறாரு. அதையும் என்ன அஸ்திரம்னு தெரிந்து கொண்டு எதிர் அஸ்திரம் விட்டு அந்த அம்புகளை எல்லாம் தகர்த்தெறிந்தாரு துரோணர். துரோணரும் விடாமுயற்சியோடு பல அம்புகளை வானத்தில் விட அது ஒன்றோடொன்று உரசிக்கொண்டு நெருப்பை உண்டாக்கி அர்ஜுனனை நோக்கி போகுது. இது பார்க்கறதுக்கு விண்கற்கள் வானத்தையே நிறைப்பது போல தெரிஞ்சது. சமமான வீரர்களான அர்ஜுனனுக்கும் துரோணருக்கும் இடையில நடந்த யுத்தமானது பழங்காலத்துல இந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற பெரும் யுத்தம் போல மற்ற வீரர்களுக்கு தென்பட்டது. முழு நீளத்திற்கு இழுக்கப்பட்ட விற்கல்ல இருந்து அம்புகளை பொழிந்து கொண்டே இருந்தாங்க. முறையான வரிசையில தெய்வீக அஸ்திரங்கள், அதாவது அக்னி அஸ்திரம்,
வருண அஸ்திரம், வருண பாஷான அஸ்திரம், நாகபாஷா அஸ்திரம், கருடாஸ்திரம், வாயு அஸ்திரம், பர்வதாஸ்திரம், இது போன்ற எண்ணற்ற சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பயங்கரமா தொடர்ந்து விட்டு கொண்டே அர்ஜுனன் இருந்தார். ஆனா அர்ஜுனனோட வேகத்துக்கு அவரோட குருவான துரோணராலேயே சமாளிக்க முடியல. ஆனாலும் அனைத்து அஸ்திரத்துக்கும் எதிர் அஸ்திரம் துரோணருக்கும் தெரியும் என்பதால அதை தடுக்கவும் செய்தாரு. அதுல சில அம்புகள் துரோணரோட கைகளிலும் மார்பிலும் பட்டு காயத்தை ஏற்படுத்தியது. ஆனா துரோணர் புன்சிரிப்போட அர்ஜுனன் மேல இருக்க பாசத்தால விளையாட்டுத்தனமா போரிட ஆரம்பிச்சாரு. ஆனா அர்ஜுனன் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உக்கிரமா போர் புரிஞ்சாரு. மறுபடியும் சிங்கங்கள் போல கடுமையான யுத்தம் உருவாகுது. மறுபடியும் அர்ஜுனன் விடாமுயற்சியோட ஐந்திரியம், வாயவியம், ஆக்னேயம் போன்ற அஸ்திரங்களை மீண்டும் மீண்டும் செலுத்தி கலங்கடித்தாரு. அர்ஜுனனால விடப்பட்ட அம்புகள் துரோணர் மேலையும் அவர் வீற்றிருந்த குதிரைகள் மேலையும் வரும்போது இடி போல சத்தத்தை ஏற்படுத்தி பெரும் காயத்தை உண்டாக்குது. துரோணரோட கை கவசம், உடல் கவசம், கிரீடம் போன்றவற்றை அர்ஜுனனால சுக்குநூறா ஆக்கப்பட்டு காயத்தோட துரோணர் இருக்காரு. அதே சமயத்துல அர்ஜுனனுக்கும் பல இடங்கள்ல காயம் ஏற்பட்டாலும் சோர்ந்து போகல. இதை பார்த்த கௌரவ வீரர்கள் துரோணரே சோர்ந்து போய்விட்டதால பீதி அடைஞ்சாங்க. ஆனா போர் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்போ வானத்துல ஒரு குரல் கேக்குது. பெரும் பக்தியுடையவனும் தன் தோல்வியை எளிதில் ஒப்புக்கொள்ளாதவனும் தேவர்கள், கந்தர்வர்கள், நிவாட கவசர்களை வீழ்த்திய அர்ஜுனனுக்கு இணையாக போர் புரியும் துரோணரே, உமது வீரம் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு அசரீரி ஒலிக்குது. அர்ஜுனனோட குறி தவறாத தன்மை, கைகளோட வேகம், அர்ஜுனனோட அம்பு வீச்சு இதையெல்லாம் பார்த்து வியந்து போறாரு துரோணாச்சாரியர். பிறகு இரு கைகளாலையும் கணைகளை மழையாக பொழிய செய்தாரு. அது பார்ப்பதற்கு வெட்டி கிளிகள் பறப்பதை போல பார்வையாளர்களுக்கு தென்பட அற்புதம், அற்புதம் அப்படின்னு புகழ்ந்தாங்க. அர்ஜுனன் எப்ப அம்பு எடுத்தாரு, எப்ப குறி வச்சாரு, எப்ப அம்பு விட்டாருன்னு யாராலையும் பார்க்க முடியல. ஏன்னா இது எல்லாம் ஒரே நொடியில அர்ஜுனன் நிகழ்த்தினாரு. தன்னோட அம்புகளை முன்பை விட வேகமா விட தொடங்கினாரு. அந்த அம்புகள் துரோணரோட தேர்களை சுக்குநூறா ஆக்கி துரோணரை கீழே விழ வச்சது. இதை பார்த்த குரு படையினர் ஐயோ அப்படின்னு கதறினாங்க. கீழே விழுந்த துரோணர் மேல அவரை பயங்கரமாக காயப்படுத்தும் அம்புகளை செலுத்துறாரு. அந்த அம்புகள் அவரை தாக்குனா பலத்த காயம் ஏற்படுவது நிச்சயம். ஆனா துரோணரை நோக்கி போன அந்த அம்புகளை குரு புத்திரனான அஸ்வத்தாமன் தடுக்கிறாரு. அர்ஜுனன் மேல அஸ்வத்தாமனுக்கு கோபம் இருந்தாலும் அவரோட சாதனையை என்றும் மதிப்பவர் தான் அஸ்வத்தாமன். பிறகு அர்ஜுனனை நோக்கி அம்புகளை விட தொடங்கினாரு. இதை பார்த்த அர்ஜுனன் அஸ்வத்தாமனை நோக்கி போர் புரிய தயாரானாரு. அந்த சிறிது நேரத்துல பயங்கரமா காயப்பட்டு கிடந்த துரோணர் யுத்தகலத்தை விட்டு போக ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அர்ஜுனன். பிறகு வேற ஒரு வேகமான குதிரைகளின் உதவியை கொண்டு விலகினாரு. விராட யுத்தத்துல துரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த யுத்தத்துல அர்ஜுனன் வெற்றி பெற்றாரு. தன்னோட குருவையை வீழ்த்தி வெற்றி வாகை சூடினாரு அர்ஜுனன். இதுதான் அர்ஜுனனுக்கும் துரோணருக்கும் நடந்த யுத்தம். அடுத்த பதிவுல அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் பயங்கர யுத்தம் நடக்குது. அந்த போர் துரோணர் அர்ஜுனன் யுத்தத்தை விட பயங்கரமான யுத்தமாக இருந்தது. அந்த யுத்தத்துல யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை பற்றி அடுத்த பதிவுல விரிவா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.